ஸோ இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனோடு தான் வந்திருக்கேன். ஒரு செம்ம குவட்டு நம்ம மகாகவி பாரதியாரோடது. நான் என்னோடய வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நானே எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சது. ஸோ எனக்கு எப்பயுமே என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குவட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் சரி, ஒரு பூஸ்டப்பும் சரி, ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே வந்துட்டு எப்போ படுத்தாலும் வந்து எனக்கு அது கொடுக்கும். என்னை வந்துட்டு ஒரு யூனிக் வேல வச்சுக்கிறதுக்கு, அண்டு நான் வந்துட்டு எல்லாத்த விட டிஃப்ரெண்ட், நான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான கொடுக்குற குவட்டு அது. ஸோ உங்களோட அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் வந்துட்டு அதை கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உங்களோட சுற்றி இருக்கும். நம்ம மகாகவி பாரதியார் கொடுத்தது தான். ஸோ என்ன அப்படின்னா, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சம்மல்ல, அப்படியே கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ஸு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம வந்துட்டு ஒரு யூனிக் வேல இருக்கணும், நம்ம வந்து ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஒரு சக்ஸஸான லைஃப்பை லீட் பண்ணணும். ஒரு காமன் மேன் மாதிரி காசிப் பேசிட்டு ஆர் அதர்வைஸ் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே லைஃப்பில் யாருக்கும் உதவாமல், யாருக்கும் யூஸ் ஆகாமல், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட்டு அப்படி போய் ஒரு வாழ்கிற வாழ்க்கை தேவையா? அந்த மாதிரி என்னை நினச்சிட்டியா? நான் அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன் எப்பயுமே. நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணி மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும்போது எனக்கு தோணிக்கிட்டே இருக்க விஷயம் அது. ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ஒரு டேவை வந்துட்டு அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்துட்டு நம்ம சொல்லணும். நான் நம்மளை பார்த்து ஸோ நீ என்னப்பா இப்படி இருக்க, நீ இதெல்லாம் உனால் கிளியர் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் பண்ணிட்ட சத்தியமாக உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபேஸ்லேயே காமிக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே வந்துட்டு. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் அண்ட் ஹோப் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளவோ நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நினச்சிட்டே நம்ம மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம சக்ஸஸ் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய குவட்டு. மறக்காமல் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸோ இதை விட இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடே.